1975 ஆண்டு ஜூன் 25 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. இந்த நாள் அரசியலமைப்பு படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. இது குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் தள பதிவில், ஜூன் 25 அரசியலமைப்பு படுகொலை தினம் கடைபிடிக்கப்படுவதன் மூலம் அவசர நிலையின் போது அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு நசுக்கப்பட்டது என்பதை நினைவூட்டும் நாளாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய வரலாற்றில் கருப்பு தினமான ஜூன் 25 காங்கிரஸ் கொண்டு வந்த அவசர நிலையின் போது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் நாளாக இது அமையும் என்றும் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் தள பதிவில், 1975 ஜூன் 25 அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவசர நிலையை அறிவித்து ஜனநாயகத்தின் ஆன்மாவை நசுக்கினார் என்று தெரிவித்துள்ளார். இதில் லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் சிறைக்கு தள்ளப்பட்டு ஊடக சுதந்திரம் பறிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவசர நிலையின் போது உயிர் தியாகம் செய்தவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 25 அரசியலமைப்பு படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என பதிவிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் தள பதிவில், 1975 அவசர நிலையின் போது இந்திய மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் மற்றும் துன்பங்கள் இந்த நாளில் நினைவு கூறப்படும் என்று கூறியுள்ளார். பாஜக தேசிய தலைவர் JP நட்டா வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் தள பதிவில், காங்கிரசின் சர்வாதிகார போக்கிற்கு எதிராக போராடி உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் நாளாக இது அமையும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் L. முருகன் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் தள பதிவில், அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்திற்கு அவசர நிலை போன்ற அவமதிப்பு மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வது அவசியமாகும் என்று கூறியுள்ளார். மேலும், நமது அரசியலமைப்பு சட்டத்தில் புதைந்துள்ள கொள்கைகளை பாதுகாப்பதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் நமது உறுதிப்பாட்டில் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.